விபரீதம் தெரியாமல் வீட்டுக்குள் நுழைந்த நியூ ஹவுஸ்மேட்ஸ் கிரண் மற்றும் விமல் ஒளிஞ்சுக்கிட்டா நீ கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி விளையாடு பார்த்தோம். யாருக்கா அதுல பூ சுத்த பாக்குறீங்க? அவங்க கேள்வி கேட்டதுக்கு என்ன கேக்குறீங்க? கேக்கிட்டே கேள்வி கேக்குறியா? மூன்றாம் நாள் இரவு 9 மணி. கட்டினவளும் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. டேய், வெளில போய் பத்திரமா தானே இருப்பாளுங்க. யாருடா தெரியும், நம்மளையும் இந்த மாசம் பிச்ச பேய் சா வச்சுனுக்குது. ஆமாடா, இதுக்கு நடுவில் நாங்கள் வேற வந்து மாட்டிக்கிட்டோம்டா. உன்னை நான் வர சொன்னேன். டேய், ஏன்னா உன் பர்சன் இங்கே போட்டுக்கிறேன். டேய், என் பர்சன் ஏன்டா இங்கே வைக்க போகிறேன்? என்னது, உன் பர்ஸ் இல்லையா? டேய், உண்டாடா. அது எந்த இல்லைப்பா, அது என்னோட தான். உன் பர்ஸா? ஆமாம். யார் இது? நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். கண்ணாடி போட்டு பழமாகறான். உன் பாய் ஃப்ரெண்ட் தானே? நோ. ஏய், அதான் பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கிறேன்ல. ஐயோ, சூடு கட்டுறேன் டார்லிங். வழியுது. அப்போ உங்க அண்ணனா? இல்ல. உங்க ஹவுஸ் ஓனர் தானே? நோ வே. டேய், அந்த போட்டோ கொஞ்சம் கொடு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? உன் தாய் மாமனோட பையன் தானே? நோ சான்ஸ். ஏய், அப்ப யாரதா சொல்லி தொலைடி. அதுவா? அது நான் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நான் இருந்தேன், இப்ப இப்படி மாறிட்டேன். நீ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லடா, அவதான்டா இந்த ஊருக்கே பாய் ஃப்ரெண்டு. டேய் மச்சான், நீ இவ்வளவு போறதுக்கு சாரிப்பா, நீ இவ்வளவு போடுறதுக்கு அந்த பேய போட்டா வச்சு அதுக்கு பிறவி பலன் அடையும்ல. உனக்கும் புகை போட்டு முத போடி செஞ்ச மாதிரி இருக்கலாம் மச்சா. டேய், நீ அந்த பேய பண்ணிட்டு செத்து போனேன்னு வச்சுக்கோ, பின்னாடி சரித்திரமா பேசும்டா. நிஜமாவோட மச்சான், இவன் என்ன பேசினாலும் நம்புறான். நல்லா ஏத்து விடலாமா மச்சான்? இப்படி நினைச்சிருந்தா நிலாவில நீலாம்சா ராக்கெட் விட்டுருப்பாரா? உன்னால முடியும். நீயும் உன் ராக்கெட் எடுத்து மேல விடு மச்சான். கம் ஆன். இன்னால மண்ண பாத்துட்டு இருந்த உன் தம்பியை விண்ண பாக்க விடுறா. எழுந்திரி மச்சான், உன்னால முடியும். நேரம் இரவு 10 மணி. மற்ற ஹவுஸ்மேட்ஸை காப்பாற்ற தனது உயிரை காவு கொடுக்கும் விமல். மாம சூட்ட பத்தியா சும்மாவி பறக்கும். செலைக்கு கூட என்ன பார்த்தா சீரிட்டு நிக்கும். கரெக்ட் தான். ஆனா முழுசா பார்த்தும் உன் தம்பி கம்மன் இருக்கான். உண்மையை சொல்லு. மானத்தை வாங்குதே. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுமா? என்ன பண்றது? அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி ஏந்திர, ஏந்திர, அஞ்சலி ஏந்திர, ஏந்திர, அஞ்சலி ஏந்திர. டேய் சத்த பாவே, நான் தான்
உண்மைய சொல்லு. பெண்ண நினைச்சுன்னு பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்கிற என்ன செய்ய பூஜா. பூஜா 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 ஐயன் பச்சனை ஒழுங்கு பார்த்தா ஒழுங்கமா இல்லை. எவனா நம்ம ஆள் தானே? ஹை ஐயோ, என் பொண்டாட்டி தான் பேபி. நான் வேணுமா? வரவா, வா, வாடி, கிட்ட வா. Go!
இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் புருஷனும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எந்த சுகத்தையும் அனுபவிக்காம எரிஞ்சு செத்துட்டோம். எரிஞ்சது வீடு மட்டும் இல்ல, என் ஆசையும் தான். ஒரு பொண்ணு வேர்ஜினா சாகிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஆசைகளோட இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க வர்ற எவனுமே வேர்ஜின் இல்ல, எனக்கு கிடைச்சது நீங்க மட்டும்தான். உங்கள ஒருத்தன் தான் என் ஆசைய நிறைவேற்ற முடியும். அது வரைக்கும் உங்களால என்ன மீறி வெளியே போக முடியாது. ஏய் லூசுக்கு மட்டும் வர பேசுற சிக் வயமுடி. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே பிறந்து ஒன்னாவே வளர்ந்து ஒரே கல்யாண மேடையில வேற வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரே இடத்துல ஹனிமூன் கொண்டாடலாம்னு வந்தா நீ எங்களை ஒருத்தரதான் போடணும் சொல்றியா? ஒரு நிமிஷம் சரி. ஏய் உனக்கு வேணா எங்க ரெண்டு பேரையும் செய், இல்ல உனக்கு ஒண்ணும் கிடையாது. கை குடுங்க, நல்லா பேசுறேன். நம்ம யாரு? ஓ அப்படியா? இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட செக்ஸ் வச்சுக்கிறவங்க செத்து போயிருவீங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching.